ஃப்ளோரில் அதிமுக தான் மக்கள் மத்தியில் இந்த பாரதிய ஜனதா ட்ரை பண்ணலாம் இல்லையா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அண்ணாமலை பகிரத பிரயத்தனம் பண்ற அவரு என்ன என்னன்னா ஆளுங்கட்சியா வராட்டி கூட எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தா போ வார்த்தைகள் ரொம்ப கடுமை கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணி விதமாக அதற்கு அதாவது என்னுடைய பானி இதுதான் விழிக்கட்சின்னு பார்க்க மாட்டேன் வெளிக்கட்சின்னு பார்க்க மாட்டேன் என்னுடைய பானி இதுதான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கும் பதில் சொல்லியிருக்காரு அதே போல தமிழிசைக்கும் பதில் சொல்லியிருக்காரு சரி தமிழிசையை கவர்னர் பதவி விட்டு எடுக்கும் போதே எதிர்பார்த்த பிரச்சனைகள் தான் இது ஆதம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திருமிகு பிரகாஷ் சுவாமி அறிந்துள்ளார் வணக்கம் சுவாமி தேர்தலுக்கு முன்பிலிருந்து இப்போ வரைக்கும் அண்ணாமலை ரொம்ப தீவிரமா அதிமுகன்னு இல்லை எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கார்னர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு என்ன ராசர் பிரச்சனை எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன ஈகோ தான் பிரச்சனை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கிட்ட ஈகோ இல்லை இது வந்து அதிமுகவின் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எடப்பாடி உத்தரவின் பேரில் அண்ணாமலையை மிக கடுமையான மனநோயாளி மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போ பைத்தியம் இந்த மாதிரிலாம் பேச தொடங்கிட்டாங்க வழக்கமா ஸ்டாலினோ கலைஞரும் என்ன பண்ணுவாங்க எதிர்க்கட்சியில எல்லாரும் ஆர்எஸ் ஆர் பாரதி விட்டு கட்சியில் ஜூனியர் விட்டு பேச வைப்பாங்க ஆமா அவங்க பாணி அப்படி அண்ணாமலை அப்படி பண்ணல டைரக்ட் அட்டாக் அடிக்கிறார் இப்போ வந்து செல்லூர் ராஜு பேசினாலும் சரி இவர் இவர் ஜூனியர் மினிஸ்டர் யார் பேசினாலும் சரி அண்ணாமலை தான் கவுண்டர் அண்ணாமலை கவுண்டர் டைரக்டாக எடப்பாடி கொடுக்குறாரு

மக்கள் மத்தியில் இந்த பாரதிய ஜனதா பற்றி ட்ரை பண்ணலாம் இல்லையா அடுத்த தேர்தலில் வந்து தெரிய போகுது யார் என்னங்கிறது இப்போ போன தேர்தலில் வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அண்ணாமலை பகிரத பிரயத்தனம் பண்ணுற எதிர்கட்சி தலைவராக வரணும் அவருடைய என்ன என்னென்னா ஆளுங்கட்சியாக வராட்டி கூட எதிர்கட்சியாக வந்து உட்காந்தா போதும் அப்புறம் ஆளுங்கட்சியாக வரலாம் எப்பவுமே ஹாப் ஸ்டாக் ஜிப் அது மாதிரி ஜம்ப் பண்ணுற ஒரு வரதுக்கு டைம் எடுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளான்ல இருக்கார் ஆகவே இந்த ரெண்டாம் இடத்தை பிடிக்கிறதுல யாருக்குன்ற போட்டியில கடும் மோதல் நடக்கிறது இப்போ ஓகே அந்த மோதல் தான் வந்து வார்த்தை போற அடிக்கிறது இதுக்கு என்ன காரணம் எடப்பாடி வந்து அவங்க இரண்டாம் கட்ட மந்திரிகளை விட்டு தூண்டி விட்டு அண்ணாமலை பேச வைக்கிறார் எடப்பாடி நினைச்சிட்டு இருக்காரு நமக்கு அண்ணாமலை ஈக்குவல் இல்ல நம்ம ஏன் அண்ணாமலை பேசணும் செல்லூர் ராஜ் பேசிட்டு போட்டோம் உதயகுமார் பேசிட்டு போட்டோம் தூண்டி விட்டு பாக்குறாரு அண்ணாமலை சொல்றாரு அப்படியா நான் டேரக்டா உன் அட்டாக் பண்றேன் நீவா நான் உங்களோட நேருக்கு நேர் மோதுறேன் அந்த மோதல் தான் இப்படி வெடிக்குது அது உட்கட்சியிலேயே ஒரு சின்ன சலசலப்பண்டாக்கி இருக்கு தமிழிசை அவர்கள் வார்த்தைகளில் ரொம்ப கடுமை கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணும் விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதற்கு அண்ணாமலை என்னுடைய பாணி இதுதான் உட்கட்சின்னு பார்க்க மாட்டேன் வெளிக்கட்சின்னு பார்க்க மாட்டேன் என்னுடைய பாணி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கும் பதில் சொல்லியிருக்காரு அதே போல தமிழிசைக்கும் பதில் சொல்லியிருக்காரு சார் என்ன சார் ஒப்பீனியன்ஸில் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்குது கட்சிக்குள்ளேயே சி தமிழிசையை கவர்னர் பதவி விட்டு எடுக்கும் போதே எதிர்பார்த்த பிரச்சனைகள் தான் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் எதிர்பார்த்த பிரச்சனை தான் ஏன்னா பதவியிலிருந்து கவர்னர் பதவியிலிருந்து ஒருத்தர் வந்து ராஜினாமா பந்துட்டு வந்து பார்லிமெண்ட் இதில் போட்டி போட்டு ஜெயிச்சாங்கன்னா வேற விஷயம் தோற்று போயிட்டாங்கன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டு அது டெல்லி கேட்கல டெல்லி அதை வந்து காதலே வாங்கிக்கல அது வந்து அண்ணாமலையே வேற சொன்னாங்களாம் இது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் வந்துடுங்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும்னு சி நான் என்ன கேட்குறேன் ஒரு மாநில தலைவரை விமர்சிக்கிற அளவுக்கு முன்னாள் தலைவர் போகலாமா அட்வைஸ் தானே சார் அட்வைஸ் அட்வைஸாக இருந்தால் கூட இவங்க வந்து ஸ்டாலினை பார்த்து டோப்பான்னு சொல்லலாமே அது என்ன வார்த்தை என்னை பரட்டேன்னு இவங்கள பரட்டேன்னு சொன்னது டிஎம்கே இல்லை உங்கள் பிஜேபி ஐடி இருக்கிற அண்ணாமலை ஆதரவாளர்களோ வார் ரூமோ பரட்டேன்னு சொன்னாங்க நீங்களே ஒத்துக்கினீங்க அதுக்கு ஸ்டாலினை போய் பார்த்து டோப்பா மொட்டத்தலை முதலமைச்சரை ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிற பேச்சா இதெல்லாம் அது மட்டும் ரைட்டாக இருக்கு நீங்கள் வந்து அளவு கடந்து பேசுறீங்க ஒரு நேரத்தில் ரொம்ப ஒட்டி உரவாடுறீங்க டிஎம்கேவோட ஏங்க ஒன்னே ஒன்று கேட்குறேங்க மோடியோட புக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மோடியை தாக்கும் தினமும் தினமும் அனுதினமும் தாக்கும் பத்திரிகையாளர் வச்சு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணோமா வேற யாருமே கிடையாதா அப்போ கட்சிக்கு என்ன விசுவாசமாக இருக்கீங்க அது இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் விட்டுருக்காங்க நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆள் எடுக்கிறோம் திமுக எல்லாம் வரலாம் நீங்க யாருங்க திமுக தலைவர்கள் வரவழைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு கட்சியை டைல்யூட் பண்ண பாக்குறீங்களா டூ ஆக பாக்குறீங்களா எப்படி இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு கட்சி தலைவர் பேசுற பேச்சா இந்த மாதிரி சரி இவங்க மாநில தலைவராக இருக்கும்போது ஆன்டி மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் உச்சகட்டத்தில் இருந்தது டூ தௌசண்ட் நைன்டீன் உச்சகட்டம் இப்ப ஆண்டி மோதி எதிர்ப்பு குறைஞ்சு போச்சு அண்ணாமலைனால அது எல்லாம் ஒத்துக்கிறாங்க பொலிட்டிக்கல் அப்சர்வர் அத்தனை பேர் ஒத்துக்கிறது தமிழிசை பீரியட்ல இருந்த மாதிரி ஆண்டி மோடி இப்ப இல்ல அந்த கிரெடிட்டாவது நீங்க அண்ணாமலை கொடுங்க ஜெயிக்கிறாரா தோக்குறாரா வேற விஷயம் அவரோட அணுகுமுறை வித்தியாசமா இருக்கு வித்தியாசமான அணுகுமுறை தமிழ்நாடு பாஜக கோஷ்டி புஷல் இருக்கு தமிழ்நாடு பாஜக சத்தியமூர்த்தி பவன் டூ ஆயிட்டு வருதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு வர அது சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனா தமிழிசை வந்து அண்ணாமலையை ஓப்பனாக க்ரிசைஸ் பண்ணுறதையோ கமெண்ட் பண்ணுறதையோ நிறுத்திக்கணும் இது என்ன நடக்கும்னா நாளைக்கு இன்னும் நாலு பேர் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அன்கன்ட்ரோலவெல்லாம் போய்டும் சரி அண்ணாமலை வந்து டீசெண்ட்டா பேசிட்டு போயிட்டேன் அண்ணாமலை கைகள் கட்டப்பட்டிருக்குங்கிறது வாஸ்தவம் ஏன்னா அண்ணாமலை கிட்ட எந்த பவருமே டெல்லி கொடுக்கல முன்னூறு மாநில தலை முன்னூறு மாநிலத் தலைவராக இருந்தால் இதே கர்நாடகால யூபிஎல் தூக்கி போட்டு போயிருப்பாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம சாபக்கேடு

நீங்கள் முன்னாள் தலைவராக இருக்கீங்கிறது வாசம் அதுக்கு உண்டான மரியாதை ஏங்க இப்போ டெய்லி மோடி வந்து அத்வானி வீட்டில் போய் உக்காந்துட்டு ஐயாண்ணா நீங்கள் என்ன பண்ணோம் என்ன டிசிஷன் எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும்னு முரளிமர ஜோஷெட்டியும் அத்வானியிட்ட கேட்கறாரா இல்லை அவருக்கு ஒன்றுங்கிற மரியாதை பண்ணுறாரு மரியாதை உண்டு அதாவது டீசெண்டாக வச்சுருக்காரு அந்த மாதிரி முன்னாள் தலைவர்கள் என்ன மரியாதை மரியாதை அண்ணாமலை கொடுக்குறாரு காலங்காலத்தில் தமிழ் சைட் வீட்டில் உட்காந்து அக்கா நீங்கள் என்ன அக்கா பண்ணணும் என்ன சேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்க எதிர்பார்ப்பு வேலையாக இருக்குது அண்ணாமலை நடவடிக்கை வேறையா இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி தகராறு பண்ணா டெல்லி தலையை பிச்சுக்குன்னு இவங்களை வெளி மாநிலத்து கவர்னரா போடும் சரி தமிழ்நாட்டில இருந்தா ப்ராப்ளம் சரி வெளி பஞ்சாப்ல கவர்னரா போடுங்க யூபி ல கவர்னரா போடுங்க அப்படின்ற இடத்துல பேசுறாங்களா அந்த மாதிரி எண்ணத்துலயும் பேசலாம் என்ன பிரச்சனை பண்ண பண்ண வெளியில கொண்டு போய் போட்டா சரி அப்படியாவது கவர்னர் பற்றி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாங்களா என்ன மனநிலை இருக்காங்கன்னு தெரியல ஒரு இவங்க தலைவரா இருக்கும்போது எச் ராஜா ஒரு கமெண்ட் கூடும் போது அது சொந்த கருத்துன்னு சொல்லி அவர் ஹெச் ராஜாவை அவமானப்படுத்தா தமிழிசை எல்லாம் சரித்திரம் மறக்க முடியாது ஹெச் ராஜா ஒரு கருத்தை சொன்ன பொழுது அது அவர் சொந்த கருத்து கட்சி கருத்து இல்லைன்னு இவங்க ஹெச் அவமானப்படுத்தி பப்ளிக்காக பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு தலைமையில் நீங்கள் இருக்கும்பொழுது இப்போ உங்களை உங்களை வந்து மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாருல அண்ணாமலை அதுக்கு மரியாதை கொடுத்துட்டு போகணும்ல நீங்கள் வந்து டிஎம்கேல இந்த ஆள் சேர்ப்பேன்னா அப்போ ப தலைவரோட பதவியை நீங்கள் பிடிக்கிறீங்களா தலைவரோட பவரை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு யாரும் எதிர்பார்க்குறாங்களா அவங்க எப்படா அண்ணாமலை நம்ம அடுத்த அவங்களெல்லாம் சில பேரால பதவி இல்லாம தமிழ்நாடு பாஜக கட்சி இருக்க முடியாது அவங்களுக்கு தினமும் எழுந்தா பதவி இல்லாமல் இருக்க முடியாது அந்த பதவி பதவி சுகம் அதெல்லாம் இல்லைங்க பதவி அரசியல்னு வந்தா பதவி கொடுக்க கொடுக்கணும் ஆனா நீங்க டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்க முடியாது அதுவா வரணுமா தவிர நீங்க மிரட்டி பணி வைக்கிறது இல்ல பதவி தமிழ்நாடு பாஜக இந்த இன்சைட் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளுடைய பதவிக்காலம் இந்த ஆகஸ்டோட முடிய போகுதுன்னு ஒரு செய்தி ஒன்று கேள்விப்படும் சார் இதற்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை டெல்லியில் போயிட்டு தனக்கு தேவையான நிர்வாகிகள் நமக்கு அவருக்கு வேண்டப்பட்ட நிர்வாகிகள் ஒரு லிஸ்ட்டை ஒன்று கொடுத்தாரு டெல்லி வந்து ஏற்றுக்கவும் இல்லை ரிஜெக்டும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேக்க நிலை அதில் இருக்குன்னு சொல்லப்படுது என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு ஏன் வந்து இவர் கொடுத்த லிஸ்ட்டை வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணாமல் டெல்லி இருக்காங்க அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா உண்மை அவர் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தார் அவர் என்ன சொன்னா என்னோட பீரியடுக்கு பீரியடுக்கு முன்னருக்கு முந்தின தலைவர் போட்ட டீம் எப்படிங்க வேலை செய்ய முடியும் என் மைண்ட் செட்டு கேட்ட மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கார் டெல்லி என்ன பயப்படுதுன்னா ஒரே நேரத்தில் ரீஷபிள் பண்ணி எல்லாரையும் பகிர்ச்சிக்கணும் ஏன்னா அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா திறமையான உள்ள கொண்டாந்துருக்கார் இந்த மாதிரி இந்த பணம் பண்றவங்க காசு பண்றவங்க கமிஷன் பண்ணுறவங்க முன்னாடி மந்திரி உட்கார வச்சு பணம் வாங்குறவங்க இவங்களெல்லாம் எடுத்துகிட்டார் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதில் சில யூத்தும் இருக்காங்க நல்ல திறமையானவர்கள் இருக்காங்க நல்ல ஒரு ஒரு உண்மையாக பாரதிய ஜனதா கட்சி மேலே அக்கறை உள்ளவங்க அந்த லிஸ்ட்டை நான் பார்த்தேன் ஒரு மாதிரி அந்த லிஸ்ட்டை வந்து டெல்லி அப்ரூவ் பண்ணது காரணம் பழைய மந்திரிகள் பழைய தலைவர்கள்லாம் போய் டெல்லியில் முகாமிட்டு அந்த லிஸ்ட்டை போடக்கூடாது இது இது காங்கிரஸ் கல்ச்சர் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த லிஸ்ட்டை போடக்கூடாது அந்த லிஸ்ட்டை மாற்றணும் இந்த லிஸ்ட்டை மாத்துறோம் உடனே அவங்க என்ன பண்ணாங்க டெல்லி அங்கே இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு அப்சர்வர் அமிச்சாங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் சாரா ஒரு பிரமுகர் அவருக்கு ஒப்பீனியன் அமைச்சாங்க அவர் ஏதோ கரெக்ட் பண்ணி அமைச்சாங்க இந்த கரெக்ஷன்லயே போயிட்டு இருக்கே தவிர இன்னும் ஒரு முடிவு எடுக்க முடியல எப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எடுக்கிறதுக்கு டெல்லி த காங்கிரஸ் கமிட்டி தயங்குதோ தலைவரை போட்டாச்சு அந்த மத்த ஃபங்க்ஷனரிஸ் ஃபங்க்ஷன் ரீஸ் மத்த துணை தலைவர் செயலாளர் பொது செயலாளர் அண்ணாமலை அறுபது பேர் எல்லாம் போட்டா வேலைக்கு நடக்காதுங்க நீங்க போன வாட்டி எல்லாரும் ஆமினி பஸ் மாதிரி போட்டீங்க சின்ன டீமா வச்சுக்கலாம் சுறுசுறுப்பா டீமா வச்சுக்கலாம் அப்படின்னு ஏங்க கொடுத்துருக்காரு தலைவருக்கு இந்த பவர் கூட இல்லன்னா அப்படி எப்படிங்க தலைவராக இருக்க முடியும் அவர் டீமை பார்த்து டெல்லி அவங்களே நியமனம் பண்ணிக்கலாம் தேர்தல் வச்சு பண்ணிக்கலாம் தேசிய கட்சி டெல்லி கேட்டதான் ஏன் இவரு பேர் விட்டு போச்சு அவரு பேர் விட்டு போச்சு இவரு பேர் விட்டு போச்சுன்னா சொன்னா ஜி நான் கொடுத்த லிஸ்ட்டு நான் கொடுத்த லிஸ்ட்டு நீங்க அப்ரூவ் பண்ணா பண்ணுங்க பண்ணாட்டி போங்க இல்ல வேணால் பண்ணுங்க இது என்ன நடக்குதுன்னா இப்போ டெல்லி வந்து குழப்பமான நிலமையில இருக்கு ஆளுக்கு ஆளு ஒருத்தரை புடிச்சு வச்சுக்காங்க ஜே பி நட்டா கோஷ்டி ஒன்று மோடி அமித்ஷா ஒண்ணுங்கிற ஒரு அண்ணாமலை அப்புறம் வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவருக்கு ஒரு கோஷ்டி இந்த மாதிரி கோஷ்டி கோஷ்டியாக பிரிஞ்சு டெல்லியில் இருக்கிறதுனால அந்த கோஷ்டி தமிழ்நாட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகே அந்த கோஷ்டி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது

அவர் ஒரு மூணு மாதம் நிம்மதியாக போயிட்டு வந்தா பெட்டர் தான் எனக்கு தோணும் ரொம்ப நன்றி சார் தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக பாஜக தொடர்பான இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் பல தகவல்களை ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசினாங்க நன்றி சுவாமி சார் நன்றி தேங்க்யூ